முருகனின் ஆறு படை வீடியில் மூன்றாவது படை வீடான பழனி முருகன் கோவிலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பழனி முருகன் கோவிலில் பல அதிசயங்களையும் யாருக்கும் தெரியாமல் மர்மங்களையும் இது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பழனி முருகன் ஆண்டிக்குளத்தில் இருக்கிற தரிசனத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய பெயர் வந்து தண்டாயுத பாணி. அந்த கோயிலத்தையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முருகர் சாமிக்கு வந்து ஆறு படை வீடு இருக்குல்ல, அந்த ஆறு படை வீடில் மூன்றாவது படை வீடான திகழும் அருள்மிகு தண்டாயுத பாணி திருக்கோவில் வந்து இந்த பழனி முருகன் கோவில்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இன்னொரு பெயர் என்னென்னா திரு ஆவினக்குடி. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பல சக்தி வாய்ந்த ஒரு தீர்த்த கிணறு தான் நாம் பார்க்க போகிறோம். இதில் வந்து பல அதிசயங்கள் இருக்கிற கிணறு, அதை நாம் பார்க்கலாமா? இந்த பழனி முருகன் கோவிலில் வந்து பல அதிசயங்கள் இருக்குது. இங்கே வந்து காவடி எடுத்துகிட்டு வருது. இந்த பழனி முருகன் கோவிலுக்கு வந்து நாலு வகையான பூஜைகள் பண்ணுவாங்க இல்லை, அந்த பூஜைகள், இங்கே தீர்த்த கிணறு, மொட்டை அடிக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போ மலை அடிவாரத்தில் இருக்கிற திரு ஆவினக்குடி அதோட சன்னதியில் தான் நம்ம இருக்கிறோம். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். நான் வந்து தர்மபுரியிலிருந்து துருவா ஈரோடு வந்து ஈரோட்டிலிருந்து துரு பஸ் இருக்குது பழனி முருகன் கோவில் அப்படின்னு சொன்னாங்கன்னாவே இங்கே பழனி முருகன் அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து விடுவாங்க. இங்கேருந்து பக்கம்தான் ஒரு 30 மினிட்ஸில் போயிட்டு நம்ம அந்த கோயில் சன்னதிக்கு நம்ம போயிடலாம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அந்த பஸ் ஸ்டாண்டு, பழனி பஸ் ஸ்டாண்டு. இங்கே யாரெல்லாம் மக்கள்கள் வந்து சேர்றாங்க, இங்கே பார்த்தீங்களா, குதிரை வண்டி. நீங்கள் வந்து இந்த குதிரை வண்டி ஆட்டோவில் கூட போகலாம். நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் குதிரையில் ஆட்டோவில் போனோன்னா அதிகமாக அமௌண்ட்டு வாங்குவாங்க. நீங்கள் கொஞ்சம் சேஃபாக அமௌண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நடந்து போகிறதே பெட்ரு. இது மாதிரி நீங்கள் குதிரையில் போனோன்னா அதிக ரேட்டு. வாங்க நடந்து போகலாம். இங்கே பாரு, நம்மளை மாதிரி ஏராளமான மக்கள்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருமே நடந்து போயிட்டுருக்காங்க இந்த முருகன் சன்னதிக்கு. அங்கே பார்த்தீங்களா, ஒரு பிரம்மாண்டமான ஒரு மலை, மலைக்கு மேலே இருக்கிற முருகர் சிலையை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் இந்த முருகர் சிலையை வந்து பார்க்குறதுக்கோசரம் நம்ம தனியாக வந்திருக்கோம். மேலே இருக்கிற ஆண்டிக்குளத்தில் இருக்கிற முருகரை வந்து நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு இயர்லி மார்னிங்கே நம்ம கிளம்பிட்டோம். இப்போ இங்கே கீழே வந்து பல அதிசயங்கள் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாமா? இப்போ பார்க்குறங்கள்ல, இப்போ வந்து இந்த நம்ம முருகர் கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். கட்டணம் இல்லாத வாகனங்கள் நிறுத்தும் இடம் அந்த சைடு இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த குதிரையில் நம்ம இந்த குதிரையில் சவாரி பண்ணுறதெல்லாம் நான் இங்கே தான் அது ஃபஸ்ட்டு டைம் பார்த்துருக்கோம் நேரில். இந்த கீழே ஒரு முருகர் சன்னதி, நம்ம சொன்னாங்கல்ல மூன்றாவது படை வீடு வந்து மேலே இருக்கிறது இல்லை, கீழே இருக்கிறது தான் மூன்றாவது படை வீடான திரு ஆவினக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயில் பேர். இதுதான் அந்த ஆறு படை வீடில் மூன்றாவது படை வீடான திரு ஆவினக்குடி. இங்கே அந்த திரு ஆவினக்குடிக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம அப்புறம் பார்க்கலாம். வாங்க உள்ள கோயிலில் போயிட்டு தரிசனம் பண்ணலாம். உள்ளே போகும்போது ஏராள மக்கள்கள் நம்மளுக்கு முன்னாடியே 1000 மக்கள் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ நாம் தான் லேட்டு. இங்கே வந்து மொபைல் வந்து பர்மிஷன் கேட்டு ஃபோட்டோலாம் எடுக்கலாம், பட் மொபைல் வந்து மேலே எடுத்துகிட்டு போக அலோடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு முருகனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மயிலும், அது பக்கத்தில் ஒரு கொடிக்கம்பம், ஒரு சிறிய கோபுரமும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கொடிக்கம்பம், மிகப்பெரிய ஒரு மயில். இதை நம்ம பார்த்துட்டு இதுவும் வணங்கிட்டு இதுக்குள்ளே நம்ம அப்படியே போய் பார்க்கலாம். உள்ள ஒரு பிரம்மாண்டமான ஒரு அந்த என்ட்ரன்ஸ்லேயே அந்த கதவு பார்த்திங்கன்னா வேறு லெவலான கதவு. இந்த முருகன் வாழ்ந்த பாரம்பரியங்கள் அதோட கல்ச்சர் எல்லாமே ஃபோட்டோவில் வந்து இங்கே வச்சுருக்காங்க. உள்ளே பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மரம் இருக்குது, அதான் நாக, அது பேர் தெரியல, அது தெரிஞ்சுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது நாக மரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே உள்ளே போயிட்டும் போது உள்ளே வந்து ஒரு கொடிக்கம்பம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு கொடிக்கம்பம், செம்பா கோல்டு கலரில் இருக்குங்களே, இதுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக தான் அந்த ஆண்டிக்குளத்தில் முருகர் இருக்கார். அவரை வந்து நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம வெளியே வந்து ஃபோட்டோலாம் இங்கே எடுத்துக்கலாம். உள்ளே வந்து கருவறை தான் நம்ம ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது, இங்கே செல்ஃபி ஃபோட்டோ எல்லாமே எடுத்துக்கலாம், அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நாம் வந்து இங்கே பூசாரி இருக்க சாமி அவங்கள்ட்ட வந்து பர்மிஷன் கேட்டுட்டு இன்னும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து விநாயகரை வேண்டோம். விநாயகரை வேண்டிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்களா அண்ணாமலையார், உண்ணாமலையார், நிறையா கோவில் இருக்குது. இந்த கீழேயே நிறையா சன்னதி இருக்குது.
இது எல்லாமே நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலை சுற்றி வந்து அந்த உள்ளே இருக்கிற கருவறியை வந்து நம்ம பார்க்குறதுக்கோசரம் ஆவலோட காத்து இருக்கேன். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். அது போகும்போது ஒரு நாகலிங்கம் ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டிஃப்ரெண்டான. இங்கே வந்து அந்த எடைக்கல் தராசு, இந்த எடைக்கல் தராசு எதுக்கு இப்படி வந்துச்சுன்னா அதோடய ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா, இது தான் அந்த நாகலிங்க மரம்னு சொல்லுவாங்க. இதோட பூ வந்து நாகலிங்க மரம். சரிங்களா, இந்த பூவே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பூவாக இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே இந்த கோயிலை வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்தோம். இங்கே பார்த்தீங்களா, ரெண்டு குட்டிஸ் மொட்டை அடிச்சுட்டு. நீங்கள் வேண்டுதல் இங்கே பக்கத்திலே தான் மொட்டடிக்கிறதுலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த சாமியை வேண்டிட்டு திரு ஆவினக்குடி திருக்கோவில், இதுதான் இந்த மூன்றாவது வீடான முருகர் கோவிலே. தண்டாயுத பாணி பார்க்குறோமா, உள்ளே போகும்போது ஃபோட்டோ எதுவும் எடுக்கக்கூடாதுன்றதால நம்ம மொபைல் எதுவும் யூஸ் பண்ணலை. பட் இந்த கோயிலை எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்க்குறோம். வேறு லெவலான ஒரு கோவில் இது. அந்த காலத்தில் முருகருக்கோசரம் அந்த போகர்னு ஒருத்தர் சொல்லுவார்ல, சித்தர், போகரால் உருவாக்கப்பட்ட ஒரு கோவில். போகரால் இல்லை, போகரால் உருவாக்கப்பட்ட முருகர் சிலை. அந்த முருகர் சிலையை வந்து இந்த கோவில் இல்லை, இதுக்கு மேலே இருக்கிறல்ல அந்த உயரத்தில் இருக்கிற கோவிலில் தான் அந்த போகர் உருவாக்கின நவபாசன சிலை வந்து மேலே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கீழே இருக்கிறத பார்க்குறோம். கீழே பார்த்திங்களா, அந்த கண்ணாடியில் வடிச்சிருக்கிற ஃபோட்டோலாம் எவ்வளோ அழகான, எவ்வளோ டிராயிங் அழகாக அற்புதமாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்டான, இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த விளக்கு ஏற்றுறவங்க எல்லோரும் இந்த மயில் இறகுக்கு முன்னாடி, மயில் அந்த சாமிக்கு முன்னாடி வந்து நம்ம விளக்கு ஏற்றிட்டு ஃபுல்லாக கும்பிட்றோம். வேறு லெவலான ஒரு வைப் உள்ள ஃபஸ்ட் டைம் வந்து சோலோவாக வந்திருக்கிறதால. இங்கே ஏராளம் மக்கள் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே தீர்த்த கிணறுன்னு ஒன்று இருக்குது, இங்கே தான் அந்த மொட்டடிக்கிற இடம், அதைத்தான் நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே செப்பல் விடுறதுக்கு நம்ம கடுப்பேற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். செப்பல் விட்டால் நம்ம இந்த பூ பழம் இதெல்லாம் வாங்கினா தான் நாங்கள் செப்பலே விடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முடி காணிக்க செலுத்தும் இடம் இங்கே 10 ரூபா 50 ரூபா இங்கே எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் பட் அமௌண்ட்டு வாங்குறான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க, தெரியல. பட் நாம் இது வரைக்கும் இங்கே வந்து மொட்டை அடிச்சது இல்லை. ஆண்கள் பெண்கள் முடி காணிக்க இடம் இது. சரிங்களா, இங்கே வந்து ரூம் வசதி எல்லாமே இருக்கா. நீங்கள் நைட்டில் வந்தால் ஸ்டே பண்ணுறதுக்கு இங்கே ரூம் வந்து 500லேருந்து 600 வரைக்கும் ஒரு ஆளுக்கு, அது மாதிரிலாம் இருக்குது. இங்கே வந்து லோக்கல் வந்து நீங்கள் கேட்டுக்காங்க உங்களுக்கு என்ன வேணுட்டோ. இங்கே பார்த்தீங்களா, தண்டாயுத பாணி சுவாமி. இங்கே குதிரையில் போகிற சவாரிலாம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது, இது வரைக்கும் போனதே இல்லை. பொய்கை, சரவண பொய்கையா, புண்ணிய தீர்த்தம். இந்த புண்ணிய தீர்த்தத்துக்குள்ளே அதிசயங்கள் இருக்குது, அதை வந்து நான் எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உள்ளே வந்து யாருன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து நம்ம கேட்கலாம். இதை பற்றி எனக்கும் தெரியாது, நிறைய பேர்கிட்ட கேட்டேன், இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யாருக்கும் தெரியல. பட் உள்ளே இருக்குவாங்கள்ல நம்மளுக்கோசரம் யாராவது இருப்பாங்க. இந்த புண்ணிய தீர்த்தம் இங்கே யார் வந்தாலும் இந்த புண்ணிய தீர்த்தத்தை வந்து கும்பிட்டு போவாங்க. ஏன்னா நம்ம இந்த காவடி, இந்த இந்தியாவில் எங்கேருந்து காவடி எடுத்துகிட்டு வந்தாலும் இந்த புண்ணிய தீர்த்தத்துக்கு வழியாக தான் வந்து சாமி கும்பிடுவாங்க. புண்ணிய தீர்த்தம் இங்கே தான் வச்சு கும்பிடுன்னு ஒரு ஐதீகமே இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாமா. இந்த புண்ணிய தீர்த்தத்தில் வந்து நம்ம பார்க்காத ஒரு அதிசயம் இருக்குது, நம்மளும் நோட் பண்ணலை. பட் நம்ம இங்கே கேட்கும்போது சொல்லியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த புண்ணிய தீர்த்தத்திலிருந்து தான் நம்ம பாத்ரூமுக்கு இங்கே ரெஸ்ட் ரூம் இங்கே தண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாத்துக்கும் இங்கே தான் தண்ணி போயிட்டுருக்கு. 3 போர் இருக்கான், அதுலேருந்து தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் ஒரு சிற்பங்கள், இதுக்குள்ளே ஒரு யாருமே அதிகமாக நோட் பண்ணாத ஒரு இடமே இது உள்ளே இருக்கிற சிற்பங்கள் தான். அந்த சிற்பத்தை வந்து எனக்கு ஒரு அண்ணா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார், அதை பார்க்கலாம். இங்கே வந்து காவடி வந்து கம்மியான ப்ளேஸில் கம்மியான ரேட்டில் வந்து கொடுத்துட்ருக்காரு. அவங்க வந்து நம்ம கேட்கலாம் எவ்வளோ ப்ரைஸ் இது எல்லாமே, காவடி எவ்வளோன்ட்டு. எவ்வளோ சின்ன காவடியிலேருந்து பெரிய காவடி வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த விநாயகர் ஒரு அற்புதமான விநாயகர். இந்த காவடி எடுத்துகிட்டு வந்து இந்த தீர்த்த கிணறு வழியாக வந்தால் இந்த விநாயகரை கும்பிட்டு தான் நம்ம வெளியே போயிட்டுருக்கணும். சரியா, இவங்கள்ட்ட தான் நம்ம கேட்கலாம் இந்த கோயிலை பற்றி எப்படின்னுட்டு. சரிங்களா, நம்ம ஃபஸ்ட் டைம் இது மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறோம், அவர் ஆனால் நம்மளையோட அவர் தான் ரொம்ப வெக்கப்படுறாரு. சரி, அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கலாமா. ஆனால் இது எப்போ, இது விநாயகர். ஒரு அண்ணா வந்து நம்மளுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணார், அதை வந்து கேளுங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். பழனி சரவண பொய்கை,
இந்த சரணோபையானது சட்டி சாமியாரால் உருவாக்கப்பட்டது. ஆதி காலத்தில் ஆறு தாமரையில் கார்த்திகை பெண்கள் ஆறு தாமரையில் வந்து முருகன் வந்து உருவாக்கப்பட்டதாக இந்த சரணோபையை. இங்கே வந்து எந்த ஊர்க்காரங்க காவடி எடுத்து வந்தாலும் அவங்க ஊரில் காவடி எடுத்து வர்றது. இங்கே வந்து சரணோபைய ஒரு வளம் வந்து சுற்றி வந்து இங்கே இருக்க விநாயகர் விநாயகரை சாமி கும்பிட்டு பால் குடம் அளவு ஊற்றுற வேலு இந்த மாதிரி காவடிலாம் எடுத்துகிட்டு பகவானை போய் நல்லா காவடி எடுத்து எல்லாம் ஆடி பாடி சாமி கும்பிட்டு கருத்து வருவாங்க. இது இந்த இடத்தோட சிறப்பு அதாங்க. இப்போ இங்கே காவடி வந்து இங்கே தான் வாங்கிட்டு போவோம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து வாடகைக்கு கொடுக்குறோம், இங்கே தான் வாங்கிட்டு போவாங்க. வெளியூர்லேருந்து வராங்கல்ல, சொந்தமாக ஊர்லேருந்து செஞ்சு கொண்டுருவாங்கல்ல, அவங்க ஊர்லேருந்து 10-15 பெரிய பெரிய காவடிலாம் கொண்டு வருவாங்க, ஆறுமுக காவடி கொண்டு வருவாங்க. இந்த காவடியெலாம் எடுத்துகிட்டு வரும்பொழுது இங்கே வந்து சரண கோயிலை வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு தான் போவாங்க. அது இந்த இடத்தோட சிறப்பு. தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ அண்ணா. இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்குறங்கல்ல, அந்த முருகனால் உருவாக்கப்பட்ட ஆறு குழந்தைகள் அந்த தாமரப்பூவில் இருக்கிறத பாருங்க. இருங்க பார்த்தீங்களா, எவ்வளோ அற்புதமான அந்த ஆறு குழந்தை தாமரப்பூவில். இதுமே யாருமே இங்கே வந்து இது மாதிரி பார்க்க மாட்டாங்களாம். இந்த ஆறு குழந்தையை நம்ம வேண்டனா நம்ம வேண்டுதல் எல்லாமே நடக்குமா. இது உள்ளே இருக்கிற எல்லா சாமியும் இது உள்ள இந்த கற்களால் செதுக்கி வச்சுருக்காங்க. உள்ளே இந்த கிணற்றுக்குள்ளே இந்த மாதிரி கல் இருக்குல்ல, இந்த சுவர்கள் அதில் எல்லாமே செதுக்கியிருக்காங்க பார்த்தீங்களா. எவ்வளோ அற்புதமான ஒரு சிற்பங்கள் அந்த காலத்துலேயே. இது பேர்லாம் தெரியல. இங்கே பார்த்தீங்களா, பசுமாடு, அஞ்சு தலை, யாழி, எல்லா சாமியுமே இருக்குது இந்த இந்த சிலையை வந்து செதுக்கியிருக்காங்க. தங்க குழந்தையில ஒரு நாளைக்கு வருவாரு. ஆனால் இப்போ வந்து வெள்ளி மயில் ஒரு நாளைக்கு வருவார், வெள்ளி தங்க மயில் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மலையும் சுற்றி கீழே கிரிவலம் எல்லாம் வருவாங்க. இந்த கோயிலை சுற்றி மலையை சுற்றி டெய்லி டெய்லி 10 நாளைக்கு 10 வாகனத்தில் வருவாரா? ஏழாவது நாள் மட்டும் கட்டத்தே மலையை சுற்றி கட்ட, அப்போ தான் கூட்டானா அதிகமாக விசேஷம். ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிகமாக கட்டத்தே ரெண்டு பேர் சுற்றி வரும் மலையா, பாலவநாயகர் கோயிலேருந்து மலையை சுற்றி வரும். அப்புறம் எல்லாம் டெய்லி இங்கேருந்து ஒரு நாளைக்கு வரும். அங்கங்கே அங்கங்கே மடம் இருக்குது. இப்போ எல்லா ஏரியாலேருந்து இங்கே வருவாங்க சாமி. இந்த மாலை போட்டு வரும் பங்குனி ஒருத்தர் எல்லாம் வந்து சாமி கும்பிட்டு எல்லாம் மரகனை பார்த்து எல்லாம் மலையெல்லாம் கட்டிட்டு. உங்கள் மரகன என்ன ஆனது இங்கே? அந்த கிரீன் கலரில் சிவலிங்கம் மாதிரி என்ன இருக்குது, மரகத நாணயம் சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து நாளைக்கு வந்து பங்குனி தீர்த்தம் வந்து கொடி ஏற்றுறாங்க. அதனால் இங்கே ஏராள மக்கள் வந்து அதிக மக்கள் இங்கே வந்துட்டு இருந்திருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி இந்த பழனி முருகன் கோவிலுக்கு வந்திருக்கிறதால ரொம்ப கூட்டமாக, ஆனால் இதோட அதிகமாக இருக்குமா, இதுக்கு மேலே தான் இந்த பங்குனி ஊற்றுறதுக்கு. இப்போ நம்ம பார்க்குறீங்களே இந்த பழனி முருகன் தண்டபாணி, தண்டாயுதபாணி சொல்லுவாங்கள்ல, அவரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மேலே இருக்கார் அந்த ஆண்டிக்குளத்தில் இருக்கிற முருகரை வந்து நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கோசரம் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். நான் இங்கே வந்திருக்கிற பிளானே வேறு. நான் வேறு கோயிலில் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்ததால் ஒரு செகண்டில் மைண்டு மாறிடுச்சு. நம்ம இந்த முருகன் கோயிலுக்கு ஏன் போகலாம், போகக்கூடாதா, போகலான்ட்டு ஒரு செகண்டில் தான் முடிவு பண்ணி இந்த முருகர் கோயிலுக்கு வந்து தனியாக வந்ததே இந்த முருகரை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு. அவரே வந்து நம்மளை கூப்பிட்ருக்காரு போல் இந்த தரிசனம் பண்ணுறோம். இங்கே வந்து இந்த காவடியெலாம் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல, இந்த காவடியெலாம் எப்படி வந்துச்சுன்னா, இந்த அந்த காலத்தில் புராணம்னு ஒன்று இருக்குல்ல, இந்த புராணத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா, உலகிலேயே அறியப்படாத பழனி முருகன் ரகசியங்கள். இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாமா ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட்டு இந்த பழனியில் வந்து பழைய காலத்து பெயர் என்னென்னா திரு ஆவினகுடி, அதுதான் அந்த பேர். அது எப்படி வந்துச்சுன்னா, திரு லக்ஷ்மி, ஆ வந்து காமதேனு அந்த சாமி, விண்ணுன்னு இருக்குல்ல அந்த விண்ணு வந்து சூரியன், கூ வந்து பூமாதேவி, டி வந்து அக்னி தெய்வான். இவங்க எல்லாம் அஞ்சு பேரும் இந்த முருகருக்கு வந்து இங்கே சிலையை வச்சு பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணியிருக்காங்க. அந்த இவரெல்லாம் வேண்டியிருக்கிறதால தான் இந்த முருகர் கோயில் வந்து
திரு ஆவினகுடி. இவங்க அஞ்சு பேரும் வந்து இங்கே இந்த சாமியை வச்சு முருகரை வச்சு தரிசனம் பண்ணியிருக்காங்க. அதுதான் சரிங்களா. இப்போ வந்து நம்ம வந்து முருகர் கோவிலுக்கு உள்ளே போகலாம். முருகர் கோவிலுக்கு உள்ளே வந்து ரெண்டு வழி இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரீ தரிசனம் ஒன்று இருக்குது, அமௌண்ட்டு கொடுத்து 100 ரூபீஸ் கொடுத்து போகிற தரிசனம் இருக்குது. ஆனால் நம்ம ஃப்ரீ தரிசனத்தில் போகும்போது தான் முருகர் கோவிலை அதிக நேரம் வந்து நம்ம பார்க்க முடியும். அமௌண்ட்டு கொடுக்குற போகிற தரிசனத்தில் வந்து ஒரு 2-3 செகண்ட் மட்டும் தான் நம்ம வந்து சாமியை பார்க்க முடியும். ஃப்ரீ தரிசனத்தில் போகும்போது நம்ம ரொம்ப நேரம் அந்த லைனில் நிச்சு பார்த்துட்டு போகலாம் சரிங்களா. இப்போ பார்க்குறது வந்து அந்த முருகர் கோவிலோட அந்த கலர் லைட்டிங் பார்த்திங்களா, வேறு லெவலான. இதுதான் நம்ம கீழேருந்து பார்க்கும்போது ஓம் முருகா அந்த வேலோட ஓம் முருகா இந்த லைட் வந்து வேறு லெவலான ஒரு வெளிச்சம் நம்மளுக்கு கீழேருந்து பார்க்கும்போது அற்புதமாக இருக்கும். நம்ம பார்த்திங்களா ஒரு செல்ஃபி எடுக்கும்போது எவ்வளோ ஓம் முருகா ஓம் முருகா எவ்வளோ அற்புதமான ஒரு காட்சியாக நம்மளுக்கு அளிக்கிறாரு. நம்ம 1 செகண்டில் முடிவு பண்ணி இந்த பழனி முருகருக்கு வந்து பார்க்கணுன்னு நம்மளுக்கு ஒரு இந்த நாள் முடிவு பண்ணியிருக்காரு முருகர். நம்ம சன்னதிக்கு வா அப்படின்ட்டு நம்மளை வந்து அவரே அழைச்சிருக்காரு. தேங்க்யூ முருகா. இதை பார்த்து இதோட ஹிஸ்ட்ரிகள்லாம் நிறையா இருக்குது. இது ஹிஸ்ட்ரினா நம்ம என்னென்னு பார்த்தோன்னா ரகசியங்கள் எல்லாமே இருக்குது. நம்ம அந்த காலத்தில் முருகர் எப்படி இங்கே வந்தார்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல. நான் சின்ன வயசில் ஒரு ஸ்டோரி கேட்டிருப்போம்ல. ஒரு நாதர் வந்து ஒரு பழத்தை எடுத்துகிட்டு வந்து சிவன் பார்வதிகிட்ட வந்து ஒரு பழத்தை கொடுப்பாங்களாம். அந்த பழம் வந்து சிவன் பார்வதி அவங்களோட குழந்தைகள் இருப்பாங்கள்ல முருகர் கணபதி வேணா இவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க. ரெண்டு பேரும் பழம் நம்மளுக்கு வேணும் நம்மளுக்கு வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ சிவன் வந்து ஒரு போட்டி வைப்பார், இந்த உலகத்தை சுற்றி வரவங்களுக்கு தான் இந்த பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஷார்ட்டாக முடிவு பண்ணுவார்ல இந்த கணபதி வந்து அப்பா அம்மாவை வந்து கும்பிட்டு சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றி வந்த மாதிரின்ட்டு அவரை நினச்சிட்டு இவர் முருகர் வந்து மயில் மேலே ஏறி இந்த உலகத்தை சுற்றி வரத்துக்குள்ளே லேட் ஆயிரும். அதனால் முருகர் ஃபஸ்ட்டு கணபதி வந்து சுற்றி வந்து ஃபஸ்ட்டு அந்த பழத்தை வாங்கி சாப்பிடுவார். அது முருகருக்கு வந்து கோவப்பட்டு அவர் வந்து அவங்கள்ட்டேருந்து எனக்கு வேண்டாம் அவங்களோட சண்டை போட்டு இந்த பழனியில் இருக்கிற மலை மேலே வந்து வந்துடுறாரு இந்த முருகர் தண்டாயுதபாணி சரிங்களா. இவர் வந்து ஆண்டி குளத்துலேயே இவர் வந்து இந்த கோயிலுக்கு வந்துடுறாரு. இங்கே வந்து சிவபெருமானும் பார்வதியும் வந்து கூப்பிட்றாங்க. அவர் போக மாட்டார், அடம் பிடிச்சிட்டு இந்த பழனி கோவிலேயே இருக்கார். அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து முருகன் வந்து 3வது படைவீடாக உருவாகிறது. இது ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. இதுக்கப்புறம் இன்னொரு ஹிஸ்ட்ரி என்ன இருக்குன்னா இதுதான் அதோட ரகசியங்கள் இல்லைன்னா நம்ம 3வது படைவீடான நம்ம முருகர் கோவில் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம்ல. இந்த இதில் வந்து ஆண்டி குளத்திலையும் தண்டபாணியர் காட்சியளிப்பார். இந்த உலகத்திலே எங்கேயுமே காண முடியாத ஒரு ரகசியமும் அதிசயங்கள் இந்த பழனி கோவிலில் வந்து இந்த சிலையில் வந்து மறைக்கப்பட்டு இருக்குது. அதை வந்து நம்ம ஹிஸ்ட்ரியை நம்ம எல்லாம் பார்க்கலாமா. உள்ளே வந்து பழனி உள்ள கோவிலில் வந்து முருகன் வந்து சிலை இருக்குல்ல, அதில் வந்து 18 சித்தர் பெரிய சித்தர்லாம் இருப்பாங்களே அவங்க பேர் போன சித்தர்கள். அதில் ஒரு சித்தர் வந்து போகர் சித்தர். அவரால் வந்து நவபாசன சிலை உள்ளே இருக்கிற ஒரு நவபாசன சிலை வந்து உருவாக்கியிருக்காரு. அந்த நவபாசன சிலை 9 வகையான மருத்துவ மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு நவபாசன சிலை. அந்த நவபாசன சிலை வந்து அதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் இந்த உலகத்தில் எங்கேயுமே இருக்காத பல நோய்கள் நொடிகள் எல்லாத்தையும் காக்கிற ஒரு நவபாசன சிலை. அது வந்து டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணால் நம்மளோட உடம்பு வந்து தாங்காதுன்ட்டு இறந்து போயிடுவாங்களாம். அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெடிசன் சரிங்களா. இதை வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். அந்த சிலையில் வந்து 9 வருஷம் ஆயிருக்கு. இந்த உருவாக்கிறதுக்கு வந்து 9 வருஷ காலம் வந்து தடைப்பட்டு அந்த போகர் அவர் வந்து உருவாக்கியிருக்காரு. அவரோட சீடர்கள் எல்லாருமே சேர்ந்து அவரோட சீடர்கள் வந்து 81 பேர் சேர்ந்து இந்த போகர் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு நவபாசன சிலையை வந்து உருவாக்கியிருக்காரு. இந்த நவபாசன சிலையை வந்து இங்கே இந்த மலையில் வச்சு வேண்டி சாமி கும்பிடும் போது ஒருத்தவன் மறைஞ்சிருக்கு. அவள் வந்து அதுக்கப்புறம் வந்த பேரரசு அதுக்கப்புறம் வந்து இந்த காலத்தில் வந்த ராஜாக்களாக வருவாங்கள்ல அவங்க வந்து இந்த கோயிலை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து நம்ம இருக்கிற எல்லா முருகர் கோயிலும் வந்து கிழக்கை நோக்கி தான் இருக்கும். ஆனால் இது வந்து மேற்கை நோக்கி இருக்கும். நாம் கேரளா சைடில் இருக்குல்ல அதை வந்து ரெண்டு கீழே இருக்கிற சன்னதியும் மேலே இருக்கிற சன்னதியும் மேற்கை நோக்கி தான் இந்த முருகர் சிலை வந்து இருக்கும். இது வந்து இங்கே ஒரு அதிசயமாக இருக்கும். இது வந்து செவ்வாய் ஆதிக்கம் உள்ள ஒரு பிளேஸ்னால் பழனி தான். பழனி வந்து பல எல்லாத்துக்குமே பேர் போன ஒரு பழனி கோவில் தான். நீ பழனி நினச்சாலே முருகன் அந்த ஞாபகம் தான் வரும்.
இந்த மண்ணை வந்து பழனி முருகன் வந்து மண்ணை வந்து நீங்கள் தொட்டு குமிட்டாலே நம் முருகனை வந்து குமிட்ட மாதிரின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த வந்து இந்த உள்ளே இருக்கிற சன்னதியில் வந்து நாலு வகையான இந்த முருகரை வந்து வழிபடுவாங்க, பூஜை பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தா நல்ல எண்ணெய், சந்தனம், பஞ்சாமிரதம், விபூதி, திருநீர். அது இல்லாமல் பன்னீர். அந்த பன்னீர் வந்து மார்கழி மாதத்தில் மட்டும்தான் அந்த பன்னீர் யூஸ் பண்ணுவாங்களாம். மீதி வந்து சந்தனம், பஞ்சாமிரதம், விபூதி, நல்லெண்ணெய் இதெல்லாம் அப்பப்போ யூஸ் பண்ணுவாங்க, டெய்லியுமே யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து டெய்லியும் ஒரு ஆறு வகை பூஜை இருக்குது. காலையில் ஒன்று, மதியம் ஒன்று, அது மாதிரி ஆறு பூஜை இது எல்லாமே இருக்குது. இருக்கிற எல்லா பூஜையும் இதில் ஒரு நூறு அதிசயம் ஒன்று என்னன்னா, நைட்டு வந்து எல்லாமே கோயில் இந்த தேர் தங்கத்தேர் எல்லாமே இழுத்து முடிச்சுட்டு சாமியை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு ஆண்டி கோலத்தில் அப்படியே வச்சுட்டு போவாங்கல்ல, அந்த ஆண்டி கோலத்தில் போகும்போது ரெண்டு வந்து சந்தன கட்டு அந்த கட்டி மாதிரி வச்சுருப்பாங்களே, சந்தன கட்டு உட்பீஸ் மாதிரி சந்தனத்திலே வச்சுருப்பாங்களா, அதை வச்சுட்டு போயிட்டு கீழே ஒரு தட்டு வச்சுருப்பாங்களா தாம்பலம். காலையில் வந்து பார்க்கும்போது அந்த சிலை இருக்குல்ல, நவபாசன சிலை வந்து வேத்து நம்ம மனசில் வந்து எப்படி வேர்வெலாம் வரல, அது மாதிரி நவபாசன சிலை அந்த முருகன் சிலையில் வந்து வேர்வெலாம் அப்படியே ஒழுகி அந்த சந்தனத்தை வந்து உருகி கீழே வந்து தட்டில் வருமா. அந்த அதை வாங்கிறதுக்கோசரம் நம்ம காலையில் நாலு மணிக்கு ஃபஸ்ட்டு தரிசனத்தில் இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ட்ராப் கொடுத்து அந்த நோய் நொடி எல்லாமே தீர்க்குமா. அந்த தரிசனத்தை நம்ம வாங்கினோன்னா போன்ற இதுக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அந்த தரிசனத்தை வந்து நம்ம வாங்க முடியும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. அது வந்து நோய் நொடி எல்லாத்தையும் குணமாக்கும் அந்த ஒரு மருந்து. அந்த நவபாசன சிலையில் வந்து இந்த சந்தனம், திருநீர் எல்லாமே இருக்குல்ல, அது மேலே இருக்கிறது போட்டு அதை யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட உடம்புல இருக்கிற நோய் நொடி எல்லாமே, நம்மளோட பாவங்கள் எல்லாமே தீர்ந்து போகுமா. அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த நவபாசன வேர்விலிருந்து வர மருந்து வந்து அவ்வளோ குணமாகும், சரிங்களா. நீங்கள் அது மாதிரி வந்து பார்க்கணுன்னா நம்ம நைட்டே வந்து ஸ்டே பண்ணிட்டு காலையில் நாலு மணிக்கு இங்கே தரிசனம் ஸ்டார்ட் ஆகுமா. நாலு மணிக்கு நீங்கள் வந்து உள்ளே வந்து கருவறையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாருக்குமே கொடுப்பாங்களா, அதை வாங்கி நம்ம சாப்பிட்டோங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா தீராத நோய்கள் எல்லாமே தீர்க்கும். இந்த உலகத்தில் யாருமே அந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட்டுங்களே கண்டுபிடிக்காத ஒரு மர்மமான ஒரு விஷயம்தான் இந்த நவபாசன சிலையில் இருக்குது. இந்த போகர் உருவாக்கின ஒரு அற்புதமான ஒரு சிலைனா மிக சிறப்பு வாய்ந்த ஒரு சிலை தமிழ் கடவுளான முருகர் கோவில். ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா, பார்த்தீங்களா. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இந்த இரவில் தான் இது மாதிரி இந்த இரவில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடக்குமா, பகலில் அது மாதிரி நடக்காதான், இரவில் மட்டும்தான் யாரும் இல்லாத டைமில் வந்து அதை வேர்த்து உடம்புல வேர்வையாக கீழே வருமா. அந்த வேர்வு தண்ணியை நம்ம குடிச்சிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நோயும் தீரும், ஒரு ஐதீகம் இருக்குது. நாம் நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி வந்து பார்க்கலாம். அது இல்லாமல் இங்கே வந்து யாருக்குமே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு ரெண்டு மருகதலிங்கம் இருக்குது. அந்த மருகதலிங்கம் நீங்கள் போனீங்கன்னா பழனி முருகன் கோவிலில் அந்த மருகதலிங்கத்தை பாருங்கள். ஒன்று வந்து எங்கே இருக்குன்னா நாம் ஆண்டி குளத்தில் இருக்கிற தண்டாயுதபாணி அதோட முருகர் கோவில் அந்த சிலை பக்கத்தில் ஒன்று இருக்குமா. அப்புறம் இன்னொன்று போக சிலை பக்கத்தில் யாருக்கும் அதை காட்ட மாட்டாங்களா, நீங்கள் வந்து போய் கேட்டிங்கன்னா நம்மளுக்கு காட்டுவாங்களாம். நம்மளுக்கு வந்து அங்கே போகும்போது அந்த ஞாபகம் இல்லை. அங்கே ஒரு மரகதலிங்கம் இருக்குது, ரெண்டு மரகதலிங்கம் இருக்குது. அந்த போக சிலை இருக்குல்ல, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் போகர் சிலை பக்கத்தில் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தியானம் பண்ணாங்கன்னா வேறு லெவலான ஒரு வைபு, நம்ம உடம்புக்கு இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உடம்பே ஒரு மாதிரியாகி குளிர்ச்சி ஆகிட்டு வித்தியாசமாக ஒரு இருப்புமா. அவ்வளோ அற்புதமான உள்ளே இருக்கிற இந்த பழனி முருகன் கோவிலில் வந்து பல அதிசயங்கள் ரகசியங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோமா. இது வந்து எப்பப்போ நம்ம பூஜை பண்ணோன்னா நம்ம தைப்பூசம் பங்குனி வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னா திங்கக்கிழமை வந்து கொடியேற்றி இந்த ஒரு 10 நாள் ரொம்ப கூட்டமாக இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இதுக்கு வந்து நம்ம எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கோயிலில் வந்து கீழேந்து மேலே ஏறும் போது ஃபஸ்ட்டு வந்து பாதை விநாயகர்னு ஒரு கோயில் இருக்குல்ல, விநாயகர் சாமி நீ எதுக்கு வந்திருக்கோ இந்த பழனிக்கு அதை வந்து நீ கீழேயே வந்து சொல்லிடணுமா. அந் நீ என்னத்துக்கு வந்திருக்கே ஃபஸ்ட்டே நீ கீழே சொல்லிட்டுனா தான் மேலே போகிறதுக்குள்ளே அதுக்கு சரியாகிற மாதிரி அறிகுறி வந்து அந்த கணபதி வந்து உன்னை உருவாக்கி தருவாராம். இதில் போகிறது வந்து ஒரு மூணு வழி இருக்குது, இந்த மேலே ஒரு கருவறைக்கு போகிறதுக்கு மூணு வழி. ஒன்று வந்து ரோப் காரு, நம்ம வந்து லிஃப்ட்டில் போவோங்களே அது ஒன்று.
இன்னொன்று படிக்கட்டுலேயே படிக்கட்டில் வந்து 600 படிக்கட்டு எவ்வளோ இருக்குது, ஏறக்குறைய 600 படிக்கட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த படிக்கட்டு மூலியம் போதும். இன்னொன்று யானைப்பாதை, யானைப்பாதை வெளியே போனோன்னா நம்மளுக்கு ஈஸி. ஆனால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியல, ஃபஸ்ட்டு நம்ம படிக்கட்டு வெளியே போயிட்டு ரிட்டன் வரும்போது நம்ம இது மாதிரி வரலாம் அப்படின்ட்டு ஒரு இதையும். உள்ளே பார்க்கும் போது எவ்வளோ அற்புதமான ஒரு காட்சி, எல்லா சன்னதிகளும் மேலே இருக்குது, சிவன் உள்ளுக்கிற சிவலிங்கம்லாம் வேறு லெவலான ஒரு சிவலிங்கம் இருக்குது. உள்ளே வந்து ஒரு அற்புதமான காட்சி அளிக்கிறார் அது கருவறை. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோமா? மோஸ்ட்லி நம்ம எல்லா பிளேஸும் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த பங்குனி ஊத்தத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல், முருகன் ஃபெஸ்டிவல்னால் தைப்பூசம், பங்குனி. இது இல்லாமல் நம்ம டெய்லி 6 மணிக்கு 6:30 வந்து தேர் இழுக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விழாவாக டெய்லியும் வந்து இங்கே பழனியில் வந்து நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்து பஞ்சாமிரதம், திருநீர் இது எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு இட்டு போனால் நம்ம ஒரு அதை சாப்பிட்டுங்கன்னா நோய் நொடி இல்லாமல் ஒரு ஐதீகம் இருக்குது. நீங்கள் போகும்போது இந்த இங்கே பஞ்சாமிரதம் தான், பழனினாலே பஞ்சாமிரதம் தான் ஃபேமஸ். பஞ்சாமிரத்தை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலான ஒரு டேஸ்ட். 40 ரூபாயிலையும் இருக்குது, 20 ரூபாயிலும் இருக்குது, நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். நம்ம திருப்பதி லட்டு மாதிரிலாம் இல்லை, இங்கே நீங்கள் எவ்வளோ வேணால் பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம், எல்லா வசதியும் இருக்குது. இப்போ நம்ம இறங்குறது வந்து இதுதான் வந்து அந்த யானைப்பாதை. ஃபஸ்ட்டு நம்ம இறங்கும் போது யானைப்பாதையில் வழியே இப்போ இறங்குறோம். அந்த பாதையை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம், நம்ம ஏறி வந்தங்களா படிக்கட்டு அந்த பாதை. இப்போ வந்து நம்ம யானைப்பாதை வழியே இறங்கும் போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வாட்டர் ஏதோ லீக்கேஜ் ஆகி வந்திருக்கா என்னான்னு தெரியல, பட் எல்லாமே வாட்டராக ஒழுகிட்டு இருக்கு மாதிரி பார்த்தீங்களா. இது மாதிரி வேஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வாட்டரை வந்து கீழே போயிட்டு நடக்க முடியாது, வலிக்கு விடும். பார்த்து குழந்தைகள் சிறுவர்கள் இது மாதிரிலாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் சேஃபாக. இவங்க பார்த்தீங்களா, அவன் தான் என்னோடய ஃப்ரெண்டு, பட் ஸ்கூல் ஃப்ரெண்டு. நாங்கள் 1ஆம்லேருந்து 12th வரைக்கும் படித்த ரத்தனவேல், அவங்க மச்சானோட இங்கே கோயிலுக்கு வந்தான், மீட் பண்ணி யதார்த்தமாக மீட் பண்ணியிருந்தோம். அங்கே கீழே மொட்டடிக்கிற பிளேஸில் வந்து யதார்த்தமாக மீட் பண்ணி அவங்க கூட தான் நாங்கள் 3 பேரும் வந்து ட்ராவல் பண்ணி இந்த முருகர் கோயிலை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் பண்ணிட்டு கீழே போகும்போது தான் இதில் இருக்கிற இன்னும் அதிசயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். போகும்போது கீழே போகும்போது பல இடத்துல வந்து உட்கார்ற பிளேஸ்லாம் இருக்குது, நீங்கள் மெதுவாக உட்காந்து போகலாம். வயசானவங்க இதெல்லாம் இங்கே நல்லா அற்புதமாக இருக்குது. சொல்லணும்னு வார்த்தையே இல்லை, பேசிகிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு என்ன பேசுகிறதுன்னு அது வேற தெரியல. பட் இதோட நாங்கள் ஏதாவது நம்ம தவறாக பேசியிருந்தால், ஏன்னா மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அதை வந்து திருத்திக்கலாம், சரிங்களா? இங்கே வந்து நம்மளுக்கு அங்கங்கே குடிநீர் வசதி எல்லாமே இருக்குது, வாட்டர் பாட்டில் இருந்து டம்ளர் எல்லாமே இருக்குது. குடிநீர் வசதிக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் வரும்போது வீட்டிலேருந்து சாப்பாடு இருக்குது. நம்ம தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்கள்ல, இங்கே அன்னதானம் வந்து காலையில் மதியம் ஈவினிங் எல்லாமே போடுறாங்க. அந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு மன நிம்மதியும் இருக்கும், நல்லா சாப்பிட்ட மாதிரி. நம்ம வேணும்னாலும் வந்து வாங்கி சாப்பிட்லாம். இல்லை இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வெளியிலேருந்து வராங்கல்ல, அவங்களாம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நம்ம அந்த காவடியை எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த பங்குனி ஊத்தத்தில் வந்து வெளியூர்லேருந்து மாலை போட்டு காவடியெலாம் எடுத்துகிட்டு வருவாங்க, நடந்துலாம் வருவாங்கல்ல, அவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டமானுங்க. ஆனால் அந்த முருகர் வந்து அவங்களுக்கு கஷ்டம் தராமல் அவங்க வந்து பார்க்குறதுக்கோசரம் அவங்க விரதமாக இருப்பாங்களா, அந்த 1 மந்த்து மாலை போட்டு இந்த பங்குனி ஊத்தத்துக்கோசரம் வெயிட் பண்ணி, இந்த பங்குனி ஊத்தம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, இதை வந்து பார்க்குறதுக்கோசரம் இந்த முருகர் சன்னதியை பார்க்குறதுக்கோசரம் பல ஊர்லேருந்து பல ஸ்டேட்லேருந்து இங்கே நாம் பார்த்துருக்கோம், வேறு கண்ட்ரிலேருந்துலாம் அங்கே வந்திருக்காங்க இந்த முருகர் கோவிலை வந்து பார்க்குறதுக்கோசரம். அது மிகப்பெரிய ஒரு அதிசயம்தான். வேறு இங்கே இருக்கிற கோவில் வந்து பல கண்ட்ரிகளே தெரிஞ்சிருக்கு. இங்கே அதிசயங்கள் எல்லாத்தையும் பார்க்க அங்கே வந்துட்ருக்காங்க. அதையும் பார்த்துட்டு நம்ம இங்கே இருக்கிற எல்லா பிளேஸும் நம்ம பார்த்துட்டோம்ல, சிவன் பெருமாள், எல்லா போகச்சன்னதி, படியில் இருக்கிற பாதை விநாயகர், தண்டாயுதபாணி சிலை, எல்லா சிலையும் நம்ம மோஸ்ட்லி எல்லாமே பார்த்துட்டோம். பார்த்துட்டு இங்கே வந்து நம்ம கோயில் வந்து சிறப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ போகிறது வந்து யானைப்பாதையில் வந்து பார்த்து சீக்கிரமாக போயிடும். இறங்குறதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் ஏறது, ஒரு 1/2 மணி நேரம் தான் ஏறதெல்லாம். நம்ம பெரிய கஷ்டமான மலை அப்படிலாம் இல்லை, சின்ன மலை தான். இங்கே வந்து இது எப்படி இந்த மலை வந்துச்சுன்னு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, அதோட ஹிஸ்ட்ரி இன்னொன்று இருக்குது, அதோடய ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கலாமா? மலை எப்படி இங்கே வந்துச்சு, அதோட ரகசியங்கள் எல்லாமே நம்ம பார்க்குறோம். புறநானூரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பழனி முருகன்
மலை இருக்குல்ல, இது எப்படி இங்கே இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்ற ஒரு ரகசியத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சொல்கிறத வந்து கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து பொதிகை அகத்தியர் முனிவர்னு ஒரு முனிவர் இருக்கார். அவரோட தீவிர பக்தர் ஒரு இடும்பன் சீடர் வந்து அவர் என்ன அவர் வந்து அந்த முனிவர் வந்து சொல்கிறாரு, அகத்திய முனிவர் வந்து போயிட்டு மலை எடுத்துகிட்டு வா அப்படின்னு கையிலே சென்று அவள் வந்து ரெண்டு மலை எடுத்துகிட்டு வர, நம்ம வந்து காவடி எடுத்துகிட்டு வருவாங்கள்ல அந்த காவடி உருவான கதையை வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். ரெண்டா பக்கமும் ரெண்டு மலையை எடுத்து வச்சு நம்ம தராசு வைக்கிறாங்கல்ல, ஒரு பக்கம் ஒரு மலையும் இன்னொரு பக்கம் ஒரு மலை, அந்த ரெண்டு மலை இருக்குது. அது ஒரு மலையோட பேர் வந்து சிவகிரி சத்திகிரி அப்படின்னு ரெண்டு மலை இருக்குது. அந்த ரெண்டு மலையை வந்து ஒவ்வொரு தராசுலையும் ஈக்குவலாக வச்சு எடுத்துகிட்டு வராரு அந்த இடும்பர். அவன் வந்து அவர் வந்து அந்த அகத்தியர் முனிவர் சொல்கிற ஒரு வார்த்தைக்கு வசரம் மறுக்காமல் அந்த போயிட்டு ரெண்டு மலையை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. அவரும் அவரோட மனைவியும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு களைப்பாக இருக்குன்ட்டு கீழே வச்சு ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துருக்காரு. திருப்பியும் பார்க்கும் போது அதை தூக்கும் போது தூக்க முடியல. ஏன்னு தெரியுமா, அந்த மலைக்கு மேலே ஆண்டி கோலத்தில் இருக்கிற முருகர் குழந்தையாக வந்து மேலே இருக்கிறாரு. அதான் தண்டாயுதபாணி குழந்தை வடிவத்தில் இருக்கிற ஆண்டி குளத்தில் இருக்கிற முருகர் வந்து இந்த மலைக்கு மேலே இருக்கார். கீழே இறங்கி கீழே இறங்கின்ட்டு அந்த இடும்பர் சொல்லும் போது இவர் வந்து இடும்பர் வந்து கல்லாலேயே எதுலேயோ அடிக்கிறாரு. அது முருகர் கோபப்பட்டு இடும்பருக்கு வந்து ஒரு அவரை தாக்கிறாரு, அவர் இறந்து போகிற மாதிரி ஒருன்னு. அப்புறம் வந்து அவ இடும்பன் இடும்பின்னு அவ இடும்பரோட ஒய்ஃப் மனைவி இருப்பாங்களே அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு முருகருக்கு வேண்டி முருகர் வந்து திருப்பியும் அவருக்கு மறுபிறவி அது அவருக்கு பிறவி கொடுத்து உயிர் கொடுத்து ரெண்டு பேரும் நீங்கள் ஃபஸ்ட்டு போகணுன்னா இந்த இடும்பனை ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு தான் நீங்கள் அந்த முருகருக்கே போகணும். ஏன்னா இந்த முருகரை தான் ஃபஸ்ட்டு இயர்லி மார்னிங் அந்த 4 மணிக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, ஃபஸ்ட்டு இந்த இடும்பன் கோவிலில் தான் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் மலைக்கு மேலே இருக்கிற தண்டாயுத பாணி ஆண்டி குளத்தில் இருக்கிற முருகரை வந்து கோயில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க சாமி கும்பிட்றது எல்லாமே. ஃபஸ்ட்டு வந்து இடும்பர் அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு இடும்பர் இந்த மலை உருவான அதில் வந்து சத்திகிரி சிவகிரி அப்படின்றது அதில் உருவானதை தான் இந்த பழனி. இன்னொரு பக்கத்துலேயே 100 மலை இருக்குது முருகர் கோவில், இதோட பக்கத்தில் 100 முருகர் கோவில். அந்த ரெண்டு முருகர் ரெண்டு மலை எடுத்துகிட்டு வந்தார் சொல்ல இடும்பர், அதில் இது ஒரு மலை, இது பக்கத்தில் ஒரு மலை இருக்குது சரிங்களா. அதை வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகாத இங்கேயே வச்சுருக்காரு, அதுதான் அவரோட இடும்பரோட சரிங்களா. இங்கே இடும்பர் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த இவர் இருக்கல ஔவையார், ஔவையார் வந்து இங்கே வந்து முருகருக்கு வந்து பாட்டு பாடியிருக்காரு. என்ன அது பாட்டு வந்து தமிழ் மூதாட்டியான ஔவையார் வந்து முருகனுக்கு வந்து காட்சி தந்திருக்காரு. அங்கே மூதாட்டி நம்ம ஔவையார் வந்திருக்காருல்ல, முருகர் வந்து அவருக்கு மூதாட்டிக்கு வந்து காட்சி அளித்திருக்காரு. எவ்வளோ அற்புதமான வந்து இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தங்களா, ஃபுல் ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இந்த அடிவாரத்தில் நம்ம போயிட்டே இருக்கோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோங்கள, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த மூலிகை வந்து 9 வகையான மூலிகைகள் இருக்குல்ல. அந்த போகர் அவரோட 81 சீடர்கள் இவங்க எல்லாமே சேர்ந்து பல காடு மலைகள் எல்லாம் ஏறி 400க்கும் மேலான மூலிகை மருந்துகள் அந்த இலையெல்லாம் இருக்குல்ல அது எல்லாமே கலெக்ட் பண்ணி 9 வருஷமாக பல கஷ்டங்களை பட்டு பல தடங்கள் பட்டு அந்த ஒரு நவபாசன சிலையை உருவாக்கி இந்த உலகத்துக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அவருக்கு மிக்க நன்றி அந்த போகர்சாமி. அந்த போகர்சாமி வந்து தியான நிலையில் இறந்ததால் அங்கே ஒரு அவருக்கு ஒரு சிலையே இருக்குது. அது வந்து ஜீவசமாதி அடைப்பார்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஜீவசமாதியை வந்து நம்ம வேண்டி அது பக்கத்தில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஃப்ரீயான இருக்கிற டைமில் நம்ம தியானம் பண்ணிங்கன்னா எல்லாம் நிம்மதியாக இருக்குது. நம்மளோட மனத்தில் இருக்கிற எல்லா தீய சக்தியும் அழித்து விட்டு நம்மளோட அற்புதமான ஒரு நம்ம உடம்புல வந்து அற்புதமாக உருவாகியிருக்கும். இதையும் நம்ம பார்த்துருக்கோமா, இருக்கிற நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த முருகர் கோவிலில் வந்து என்னென்ன இருக்கோ ரகசியம், இந்த எப்படி இந்த முருகர் கோவில் வந்தது, எப்படி இந்த மலை வந்தது, இந்த நவபாசன சிலை எப்படி வந்தது, முருகர் ஏன் இங்கே வந்திருக்காரு, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோமா. உண்மையிலே நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே வந்ததால்
ஃபஸ்ட் டைம் சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், வில்லேஜ் ஃப்ரெண்ட்ஸ், மாமா அண்ணன் இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி ஒரு டைம் வந்து பார்த்துருக்கோம். ஆனால் அப்போ வந்து நம்மளுக்கு இவ்வளோ இதெல்லாம் இருக்குன்ட்டு தெரியலை. பட் அப்போலாம் வந்தோம், சாமி கும்பிட்டு கிளம்பி போயிட்டே இருந்தோம். பட் இங்கே வரும்போது தான் இவ்வளோ அற்புதமான ஒரு பிளேஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதன் பக்கத்தில் பழனி முருகன் கோவிலில் வந்து தண்டாயுத பாணி என்று சொல்ல ஒரு ஆண்டி குளத்தில் இருக்கிற முருகனை வந்து நம்ம பார்க்குறோம். ஒரு அற்புதமான நம்ம பார்த்துருக்கோம். அது இல்லாமல் நம்ம இந்த காசு கொடுத்து நீங்கள் போக வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உண்மையாக சொல்லணும்னா அந்த காசு கொடுத்து 100 ரூபீஸில் போகிறது வந்து அது வந்து ஷார்ட்கட். நம்ம முருகரை பார்க்கணுன்னா நம்மளுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். நம்ம ஃப்ரீ டைமில் அந்த ஃப்ரீயாக போயிட்டு பார்க்கணுன்னா, ஆனால் லேட் ஆகிடுச்சு. உண்மையாக சொல்லணும்னா 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோ லேட்டு அந்த லைனில் நிச்சு நம்ம போகும்போது அந்த உள்ளக்கிற தரிசனம். ஆனால் உள்ளே போகும்போது காசு கொடுத்து வந்து பார்க்குறவங்க வந்து ஒரு 5 செகண்டை தான் பார்ப்பாங்க. நம்ம ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம அந்த கோயிலே உள்ளே தான் இருந்தோம். அந்த சாமியை நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் ஃபுல்லாக. அவரோட சக்தியை நேர்லேயே நம்ம நேரில் நிச்சு பார்க்குறது வந்து அதை நம்மளுக்கு அற்புதமான ஒரு மன நிம்மதியும் உள்ளேலாம் ஒரு வைபான நல்ல அற்புதமாக இருந்துச்சு. சரிங்களா, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். நீங்களும் அது மாதிரி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எதனா டீட்டெயில்ஸ் எப்படி ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு எதனா கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி சொல்லுங்கள். மோஸ்ட்லி நான் தமிழ்நாட்டில் இப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற வீடியோ அங்கங்கே இருக்கிற டெம்பிள் எல்லாத்தையும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இது ஒரு பார்ட்டாக தான், ஒரு பார்ட் அண்ட் ஜாப்பாக தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இதை ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஒரு காலம் வரும் நம்மளுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு இந்த சப்ஸ்கிரைப் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ எல்லாமே கஷ்டப்பட்டு தான் போட்டுருக்கோம். பட் சப்ஸ்கிரைபு வியூஸ் இது எதுவுமே இன்க்ரீஸ் ஆகலை. பட் அதையெல்லாம் நம்ம திங்க் பண்ணவே இல்லை. நம்மளோட கடமை நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்கணும். அந்த நம்ம ஒர்க்கை வந்து நம்ம பார்த்துட்டே இருந்தால், நம்ம கடமையை நம்ம பார்த்துட்டே இருந்தால் பலன் வந்து எதிர்பார்க்கவே மாட்டேன். அந்த பலன் ஒரு நாள் நம்மளுக்கு கிடைக்கும். பட் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், நிறையா வீடியோ போட்டிருக்கோம். சரிங்களா, நம்ம சேலத்தில் இருக்கிற முருகன், 1008 சிவலிங்கம், பெங்களூரில் மோஸ்ட்லி பெங்களூரில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். யாராவது பெங்களூர் போகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா நம்மளோட ட்ராவல் ஏஜியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லா பிளேஸுமே கவர் பண்ணியிருக்கேன். நிறையா ஹில்ஸ் பிளேஸு, நம்ம இது திருவண்ணாமலை கிரிவலம் எப்படி சுற்றுவது, கிரிவலத்தை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள் யாரும் பார்க்காத இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் எல்லாத்தையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு ஃபுல்லாக இந்த கோயிலை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த திருப்பி நம்ம அடிவாரம், மலையிலோட அடிவாரத்தில் வந்து ஒரு மயில் இருக்கும். மயில் அந்த கோவில் அந்த பார்த்தீங்களா, அந்த கோபுரம், அந்த கோபுரத்துக்கு அடியில் இருக்குது. நாம் இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து ஆனால் நீங்கள் வந்து இங்கே தேங்காய் வாங்கிட்டு போகிறீங்களே, அந்த தேங்காய் வாங்கிட்டு போகும்போது கொஞ்சம் சேஃபாக வாங்கிட்டு போகலாமான்ட்டு வாங்கிட்டு போங்க. நீங்கள் தேங்காய் ரேட்டு தான் அதிகம். ஆனால் பெட் நீங்கள் மேலே போயிட்டு உடைக்கும் போது, பூசாரி கொடுக்கும் போது உடைக்கும் போது நீங்கள் காசு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஒரு கஷ்டமானது. நாமளே தேங்காய் கொடுத்து நம்ம உடைக்கிறதுக்கும் காசு கொடுத்து அது நீங்கள் வந்து இங்கேயே நீங்கள் உடச்சிட்டு போயிடலாம். அங்கே போகும்போது அந்த படிக்கட்டு இருக்குல்ல, முருகர சாமி வேண்டிட்டு நீங்கள் உடச்சிட்டு போகலாம். அது மாதிரியும் பண்ணிட்டு போகலாம். மேலே கருவறியில் போயிட்டு உடைக்கணும்னா லேட் ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்காங்க. பட் நம்ம போகும்போது ஒரு வீடியோ எடுக்கலை. பட் இங்கே இறங்கும் போது தான் வீடியோ எடுத்துகிட்ருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். இங்கே வந்து எல்லாமே இருக்குது, ஆனால் கம்மியான விலையில் கொஞ்சம் சேஃபாக இருங்க. இங்கே வந்து திருநங்கைகள் எல்லாமே இருப்பாங்க. அவங்க வந்து நல்லவங்க தான் இல்லைன்னா சொல்ல, பட் அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் சேஃபாக வச்சுட்டு, இங்கே மொபைல் எல்லாமே திருடு போகும், கொஞ்சம் சேஃபாக நீங்கள் வச்சுட்ருங்க. உங்களோட பொருளை வந்து நீங்கள் தான் சேஃபாக இருக்கணும். இங்கே மொபைல் பேகை வைக்கிறதுக்கு எல்லாம் இடம் இருக்குது, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சேஃபாக நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இங்கே வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம கீழே வந்து இறங்கிட்டோம். ஃபுல்லாக வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணி ஒரு ட்ராவலை வந்து முழுக்க முழுக்க இந்த நாள் எனக்கு திருப்தியாக இந்த முருகன் பழனிக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னா ஐ எம் ரியலி ஹாப்பி தான். உண்மையாக சொல்லணுன்னா இவர் பார்க்குறாருல, நம்ம கையில் அப்படியே அந்த மணியை போட்டார், கொடு காசு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்குது அப்படின்ட்டு நான் எடுத்து காட்டின பின்னாடி என்னை விட்டுட்டு நம்ம வந்துட்டோம். அதை பார்த்துட்டு நம்ம வெளியே வரும்போது என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அந்த என்ட்ரன்ஸ் உள்ளக்கிறது மேலே நம்ம அந்த கோபுரத்துக்கு மேலே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அதை நான் பார்க்கவே அதிசயமாக இருந்துச்சு. மேலே எவ்வளோ அழகான ஒரு பெயிண்டிங்லாம் அடிச்சிருப்பாங்க, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இந்த முருகரை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு மலை குன்றுக்கு மேலே இருக்கிற சின்ன மலை தான், பெரிய மலைன்னா சொல்ல முடியாது, சின்ன மலை. அதோட என்ட்ரன்ஸ் எல்லாம் இங்கே வந்து மொபைல் எல்லாமே செக் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்து பத்திரமாக மொபைல்லாம் எடுத்துகிட்டு போங்க, சேஃபாக எடுத்துகிட்டு போங்க. உங்களோட பொருள் நீங்கள் சேஃபாக வச்சிங்கன்னா ஓகே. நம்ம வெளியே போகும்போது இங்கே வந்து நைட்டில் தான் அந்த லைட்
கலர்ஃபுல்லான லைட்டை வந்து நம்ம பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கொடுத்து வைக்கல. பட் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இயர்லி மார்னிங் அந்த 4 மணிக்கு நவபாசனத்தில் இருந்து வர வேர்வையை வந்து நாம் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு டைம் வந்து பார்க்கலாம், சரிங்களா? இதுதான் அந்த பாதை விநாயகர் கோவில். மேலே பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு அதிசயமாக இருந்துச்சு. ஆறுபடை முருகர் கோவில் வந்து எவ்வளோ அழகாக அப்படியே செதுக்கிரு, அப்படி பெயிண்டிங்கில் வேறு லெவலான ஒரு பெயிண்டிங். சுவாமி மலை, திருத்தணி, வாவ், இவ்வளோ ஹைட்டில் அப்படி பெயிண்டிங் எப்படி தலகில் நிச்சு அடிக்கிற பெயிண்டிங்கே வேறு லெவலான இருக்குது. எவ்வளோ அற்புதமாக ஒரு நுணுக்கமான அந்த பெயிண்டிங்ஸு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இது எனக்கு பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதை பார்த்துட்டு நம்மளோட ட்ராவலை வந்து கம்ப்ளீட் பண்ணலாமா? ஆறக்குடி இது கொஞ்சம் லாங் வீடியோ தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மோஸ்ட்லி எல்லா அதிசயங்களும் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இங்கே இருக்கிற மர்மங்கள், அதிசயங்கள் நீங்கள் யாருமே தெரியாதவங்க வந்து இந்த வீடியோ தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ அதிசயங்கள் உள்ளே இருக்குது, இவ்வளோ நம்மளுக்கு பலன்கள் இருக்குது. இங்கே பல ராசிகள் எல்லாத்தையும் வந்து கல்யாணம் இல்லாதவங்க, கல்யாணம் ஆகிறவங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே இங்கே வந்து தீர்வு உண்டு. இந்த முருகர் சிலையில், முருகர் கோயிலில் வந்து அதை வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் பலன் அடைங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் சரி, இந்த இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லோரும், அதர் கண்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து இதை வந்து பலன் அடைக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிளேஸ் நம்ம பழனி முருகன் கோவில். இதை வந்து நீங்கள் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் வரதை விட ஃப்ரீ டைமில் வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு நல்லா பார்த்துட்டு நல்லா கிளம்பலாம் அப்படின்னு ஒரு பிளேஸ் பார்த்தீங்களா. ஓம் முருகா, மேலே இருக்கிற கோயில் வந்து சின்னதாக தான் தெரியுது. நம்ம கீழே அடிவாரத்தில் வந்துட்டோம். கீழே எவ்வளோ அழகான ஒரு காட்சியளிக்கிற, அது பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, இதுதான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பட் உள்ளே போகவே இல்லை, நெக்ஸ்ட் டைம் நம்ம ஏதாவது உள்ளே போய் பார்க்கலாம். கோவில் பார்த்தியா, மீனாட்சி அம்மை, ஸ்ரீ மீனாட்சி கோவில். இதுக்குள்ளே நம்ம போகலை, பட் நெக்ஸ்ட் டைம் நம்ம போய் பார்க்கலாம். இது எவ்வளோ டைம் ஓப்பனிங்? இதை நைட்டு 9 மணிக்கு இந்த முருகன் கோயிலை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெளியே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு அது மாதிரி இருந்துட்டு காலை இயர்லி மார்னிங் நம்ம வந்து கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா, புல்லாங்குழல். இங்கே பழனிக்கு வந்தாலே நம்ம பொரி, அல்வா, பஞ்சாமிரதம், திருநீர் இது எல்லாமே ஃபேமஸ். நீங்கள் வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாமே மொட்டை தான் இங்கே ஃபேமஸே. பழனி முருகன் கோயிலுக்கு வந்து இந்த முடி தீர்த்தம் கொடுப்பாங்கள்ல, அதுதான் ஃபேமஸ். இது எல்லாத்தையும் நம்ம சிறப்பாக பார்த்துட்டு பாதை விநாயகரை லாஸ்ட்டாக ஒரு டைம் வேண்டிட்டு நம்ம இந்த பழனிக்கு வந்த ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாமா? கிளம்பும் போது பார்த்து உங்களோட மெட்டீரியல் எல்லாம் சேஃபாக இருக்கா, நீங்கள் எட்டுனு வந்தது எல்லாமே சேஃபாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சில்ட்ரனோடு வந்தீங்கன்னா எல்லாம் சேஃபாக, இங்கே மிஸ் ஆனீங்கன்னா இங்கே மைக்கு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து சொல்லி யாரா மிஸ் ஆனீங்கன்னா அது மாதிரி சொல்கிற பிளேஸும் இருக்குது. இங்கே நீங்கள் என்ன பொருளும் வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு. கொய்யாக்காய் இருக்குது, இதெல்லாம் விட நம் பொருட்கள் இருக்குது. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம கோயிலுக்கு போயிட்டா எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு போவாங்களா, அது மாதிரி பொருள்லாம் இருக்குது. வேறு லெவலான ஒரு வைப். மிஸ் யூ முருகா, உண்மையிலேயே மிஸ் பண்ணிட்டேன். நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சு, நம்ம கிளம்புன்றதுக்கோசரம் நேரத்துலையே. இதை விட இங்கே நான் வந்த பிளானே வேறு தான். பட் இதுக்கு வந்து திருப்தியான ஒரு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே தான், திருப்தியாக தான். பார்த்தீங்களா, இந்த பழனி மலையை பார்த்துட்டு எவ்வளோ அற்புதமாக காட்சியளிக்கிறாரு பார்த்தீங்களா. நம்ம போகும்போது ரெண்டு சைடுமே பொருட்கள் எல்லாமே விற்றுட்டுருக்காங்க, இதெல்லாம் பார்க்குறோம். லாஸ்ட்டாக மூன்றாவது பார்க்குற நம்ம படைவீடான திரு ஆவினக்குடி திருக்கோவில் தான் இது. இதுதான் அந்த மூன்றாவது படைவீடான முருகர் கோவிலை வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு, இங்கேருந்து பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாண்டு, ஒரு 5 மினிட்ஸ் வாக் பண்ணால் பஸ் ஸ்டாண்டு போயிடலாம். நீங்கள் இந்த மாதிரி குதிரையில் ஆட்டோவில் போனாலையும் நீங்கள் போகலாம். உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்தால் அது மாதிரி இருந்தால் நீங்கள் போகலாம்.